வணக்கம் நண்பர்கள், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்எஸ் 160 பிஎஸ் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கு பைக் 2040. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். நம்ம சேனலில் போகிற வீடியோ பிரச்சனை ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். என்எஸ் 160 பிஎஸ் 6 மாடலில் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இன்ஜின் ஆரம்பிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 160.3 cc ஆயில் கூலிங் டிடிஎஸ்ஏ இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் பவர்னு பார்த்தோன்னா 17.2 PS 9000 RPM, டார்க்குன்னு பார்த்தோன்னா 14.6 Nm 7250 RPM கொடுத்துருக்காங்க. பிஎஸ் 6 மாடலில் பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் டார்க்கையும் எல்லா பைக்லையும் குறைச்சிருக்காங்க. ஆனால் என்எஸ் 160 பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் டார்க்கையும் குறைக்கல. இது ஒரு மேஜர் ப்ளஸ்ஸாக வந்து என்எஸ் காமெடா. இதில் கூலிங் சிஸ்டம் பார்த்தோன்னா ஆயில் கூலிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 160 ரேஞ்சுக்கு ஆயில் கூலிங்கே ஓகே தான் சொல்லலாம். என்எஸ்க்கு காம்படேட்டர் இருக்க மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் வந்து பிஎஸ் 6 வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் என்எஸ் வந்து ஹெட்லைட்டில் வந்து இன்னும் ஆலஜனாக தான் கண்டினியூ பண்ணுறாங்க. டெயில்லைட் மட்டும் எப்பயும் போல் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டரும் ஆலஜனாக தான் இருக்குது. ஹெட்லைட் மட்டும் எல்இடியில் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். இது சைலன்சர் செட்டப்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் 100 mm சைலன்சர் தான் கொடுத்துருக்காங்க. கேடிஎம் டியூக்கில் வர மாதிரி 100 mm சைலன்சர் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தோன்னா பின்னாடி வந்து மோனோ செட்டப் வித் நைட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தோன்னா டெலஸ்கோபிக் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது பிரேக்குன்னு பார்த்தோன்னா முன்னாடி வந்து 260 mm டிஸ்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா 240 mm டிஸ்கும் கொடுத்துருக்காங்க வித் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் சேஃப்டிக்காக. டிஜிட்டல் மீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மட்டும் அன்லாக்லையும் மற்றெல்லாம் டிஜிட்டல்லையும் கொடுத்துருக்காங்க. சைஸ் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் நியூட்ரலு மற்றெல்லாம் இருக்குது. கியர் பிரஷன் இண்டிகேட்டர் பிஎஸ்சிக்கில் வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் இதில் வரல. இதில் ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா கிளிப்பான் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. இதில் ரைட்டர் பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்ரைடாகவும் இல்லை, ரொம்ப லீனாகவும் இல்லை, நல்லா கரெக்டாக மீடியமாக இருக்குது. உங்களுக்கு சிட்டி ஹேண்ட்லிங்க்கும் ஹைவே க்ரூசிங்க்கும் எல்லாம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு லாங் ட்ராவல் போனாலும் நான் ஸ்டாப்பாக ஓட்டலாம், எந்த ஒரு பேக் பெயினும் இல்லாமல் அந்த அளவுக்கு இது சீட்டிங் பர்சன் வந்து அப்படி இருக்குது. ஃப்ரேம்னு பார்த்தோன்னா இதில் வந்து பெரிமீட்டர் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்டிஃபான ஃப்ரேமு, உங்களுக்கு ஹைவே ரைடருக்குலாம் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதுமாதிரி ஸ்டிஃபாகவும் இருக்கும். சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவு சாஃப்ட்டாகவும் இல்லை, அந்தளவு ஆடாகவும் இல்லை, ஒரு மாட்ரேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கும் நல்லா ஓரளவு லாங்காக இருக்குது, ரைடருக்கும் நல்லா லாங்காக இருக்குது, இது ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வீல்னு பார்த்தோன்னா 17-inch அலாய் வீல் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக். அப்புறம் டயர்னு பார்த்தோன்னா முன்னாடி வந்து 90x90 கொடுத்துருக்காங்க டியூப்லெஸ் டயர். பின்னாடி பார்த்தோன்னா 120x90 இது டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க எம்ஆர்எஃப். இவங்க வந்து 130 கொடுத்துருந்தா இன்னும் கார்னரிங் க்ரிப்லாம் நல்லா இருந்திருக்கும், ஹைவே ஸ்டெபிலிட்டியும் நல்லாயிருக்கும். இது டாப் ஸ்பீடுன்னு பார்த்தோன்னா 130-135 வரைக்கும் போகணும்னு கம்பெனி சொல்கிறாங்க. அப்புறம் மைலேஜ்னு பார்த்தோன்னா 45-50 km தருதுன்னு கிளைம் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தான பைக் தான் இது. இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 1,26,000 to 1,30,000 வரைக்கும் ஆண்ட்ராய்ட் சென்னை வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிங்களா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த பைக்கை பற்றி வீடியோ போடணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.